முக்கியமாக அங்கே இருக்கின்றேன். அதாவது சென்னை ECR ஹோட்டலில் அமைந்துள்ள மாயாஜால் பொழுதுபோக்கு பூங்காவுக்கு வழங்கப்பட்டுள்ள 2 ஏக்கர் நிலத்துக்கான பட்டாவை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. சென்னை ECRல் அமைந்துள்ள மாயாஜால் அந்த பொழுதுபோக்கு பூங்காவுக்கு நெடுஞ்சாலையை ஒட்டியுள்ள 2 ஏக்கர் அளவிலான இடம் வாகன நிறுத்தும் இடமாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. அரசுக்கு சொந்தமான இந்த நிலத்தை நீண்ட காலமாக குத்தகைக்கு விண்ணப்பித்து அது நிலுவையில் இருந்தது. பின்னர் இந்த தகவலை மறைத்து 2 ஏக்கர் நிலத்திற்கு பட்டா கேட்டு காஞ்சிபுரம் தாசில்தாருக்கு விண்ணப்பம் கொடுக்கப்பட்டுள்ளது. இதன் மீது நடவடிக்கை எடுக்கப்படாததால் சென்னை உயர்நீதிமன்றம் உயர்நீதிமன்றத்தில் மாயாஜால் பொழுதுபோக்கு பூங்கா நிறுவனம் சார்பில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த தனி நீதிபதி 2 ஏக்கர் நிலத்திற்கு பட்டா வழங்க கடந்த 2015 உத்தரவு பிறப்பித்துள்ளார். தனி நீதிபதியின் இந்த உத்தரவை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் காஞ்சிபுரம் தாசில்தார் தரப்பில் மேல்முறையீடு வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் T. ராஜா மற்றும் குமரேஷ் பாபு ஆகியோர் அமர்வு இந்த குறிப்பிட்ட நிலம் தொடர்பான பல உண்மைகள் தகவல்களை தனி நீதிபதிக்கு முன்பு மறைத்து பட்டா பெற்றதாக அனைத்து அதனை ரத்து செய்ய வேண்டும் எனவும் கூடுதல் அரசு தலைமை வழக்கறிஞர் அருண் வாதிட்டார். அப்போது இந்த வாதத்தை ஏற்ற நீதிபதிகள் மாயாஜாலுக்கு வழங்கப்பட்டுள்ள 2 ஏக்கர் நிலத்திற்கான பட்டாவை ரத்து செய்து உத்தரவு பிறப்பித்துள்ளனர்.